தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டர் பிஸ்கட். இன்னைக்கு இதை நான் செய்யலை, என் மாமா பொண்ணு செஞ்சு காமிச்சிருக்கா. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 8 ஸ்பூன்ஸ் பட்டர் போட்டு நல்லா பீட் பண்ண அப்புறம் 200 கிராம் சுகர் போடணும். போட்டு எக்ஸ் சேர்த்துக்கணும். போட்டுட்டு நல்லா பீட் பண்ணணும். 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றணும். அப்புறம் அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கடையில் போட்ட மாதிரி அந்த எல்லோ கலர் வரும், அதனால சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். 250 கிராம்ஸ் மைதா ஃப்ளோர் சேர்த்துக்கிட்டு ஒரு சல்லடையில் சேர்த்துக்கிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. இதை சலிச்சு அந்த இதுக்குள்ளே போடணும், நம்ம கரைச்சி வச்சுருந்த இது கூட போட்டு நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் தண்ணிலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, இதை மாதிரியே வந்தால் போதும். இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அவன் ஆன் பண்ணி ப்ரீஹீட் 10 மினிட்ஸ் கொடுக்கணும். 170 டிகிரி செல்சியஸ் வச்சு 10 மினிட்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கோம். இதுக்கடையில் நம்ம அந்த நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை வந்துட்டு ஒரு என்கிட்ட பைப்பிங் பேக் இல்லை, ஸோ நான் ஒரு கேரி பேக்கில் போட்டு அதை ஒன் சைடு ஆக்கி அதை இந்த பிளேட்டில் வந்துட்டு இது பண்ண போகிறேன். பிஸ்கெட் வந்துட்டு இந்த ட்ரேயில் ஒட்டாமல் வர்றதுக்கு பட்டர் 2 ஸ்பூன் பட்டர் வந்து உருக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் தேய்ச்சிக்கலாம். இப்படி அப்ளை பண்ணோம்னா அது வந்துட்டு பிஸ்கெட் ஒட்டாமல் நம்மளுக்கு நீட்டாக வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்ததை போட்டாச்சு. இப்படி குட்டி குட்டியாக வச்சிடலாம். நம்ம இவ்வளோ அழகாக வருது. இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ அவன் ப்ரீஹீட் ஆனது முடிஞ்சிருச்சு. திறந்து உள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு கன்வெக்ஷனில் மறுபடி 170 டிகிரி செல்சியஸில் 8 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க, அது வரட்டும். இங்கே பாருங்கள், பிஸ்கெட் தயார். வெளியில் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக தான் இருக்கும், 2 நிமிஷம் கழித்து இதை மாதிரி கிறிஸ்பியாக ஆகிடும்.